வணக்கம். குதம்ப சித்திர பாடலில் காணாமல் கண்டு கருத்தோடு இருப்போருக்கு வீணாசை ஏதுக்கு அடி, குதம்பாரி வீணாசை ஏதுக்கு அடி. 96 தத்துவத்தில் மூவாசைன்னு சொல்லுவாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண், பெண், பொண்ணு. இதில் எதை எடுத்தாலும் அது வீணான ஆசை தான், ஆசையிலே அழிவுக்கு காரணம்னு புத்தர் சொல்லிருக்க மாதிரி ஆசைப்பட வேண்டாம், அது எல்லைக்குள்ளே போகாத. 96 தத்துவத்தில் 3வது தத்துவத்தில் மூவாசையை தாண்டி போ அப்படின்னு சொல்கிறார். காணாமல் கண்டு, அதாவது கண்டு கொண்டேன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயத்தை கண்டுகொள்வது, கண்ணால் பார்க்காத விஷயத்தை காணாமல் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல காணாமல் கண்டு கருத்தோடு இருப்பவருக்குன்னு சொல்லியிருக்கிறார். புறத்தை நம்ம பார்க்குறது இல்லை, அகத்தை தான் பார்க்குறோம், கண் திறந்து தான் இருக்குது, அந்த விஷயத்தை பார்க்கல, அக விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைக்கு காணாமல் கண்டு. கருத்து வந்து எங்கே இருக்குது? அந்த ஞான நிலை, அந்த மௌன நிலையிலேயே தான் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த வீணாசை ஏதுக்கடின்றதெல்லாம் அங்கே வீணான ஆசையே வராது. அதனால் காணாமல் காண்பதற்கு, காணாமல் காண்பதற்கு நீங்களெல்லாம் முயற்சி செய்து பலனடைந்து ஞான நிலையை வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.